गाइस वेलकम मासूम आ रही है। हाय गाइस वेलकम बैक। हे गाइस वेलकम बैक टू आवर चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி வீடியோ இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கனா गाइस वेलकम बैक टू आवर चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி வீடியோ இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கனா ஒயிட்ஸ் பிளாக்ஸ் பத்தி நிறைய குவரிஸ் வந்துட்டே இருக்கு। சோ நான் ஒயிட்ஸ் பத்தி இன்னைக்கு வீடியோ போட போறேன். எங்க வீட்ல இருக்கிற ஒரு குட்டி வால்க்கு வந்து ஒயிட்ஸ் ரிமூவ் பண்ணிருக்கோம், அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க। அதுக்கு முன்னாடி என்ன அப்படினா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நீங்க ஹேர் வந்து உங்களோட கர்லி ஹேர் அப்ப வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டன் பண்ணிருக்கீங்க, ஆனா பட் உங்களுக்கு ஹேர் growth இருக்கு, அது நீங்க என்ன பண்றீங்க, எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க அப்படிங்கலாம் கேட்டிருந்தீங்க। ना வந்து யூஷுவலா என்ன பண்ணுவேன் அப்படிን பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். நான் செகண்ட் டைம் ரீபார்ன் பண்ணேன், பண்ண ஒரு 15 டேஸ் 20 டேஸ் மட்டும் அப்படியே வெச்சிருப்பேன், பத்திர பத்திரமா வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஆயில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் அந்த ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹெட்ல, அதனால தான் மண்டை இப்படி கந்தல் கோலமா இருக்கு. சோ நான் என்ன ஆயில் அப்ளை பண்ண அப்படினிட்டு இந்த வீடியோக்கு அடுத்து வர டிஐஎம்எல் வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். நான் அது முடிஞ்ச லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணுங்க. இப்போ இதுதான் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர். சோ நீங்க இது எங்க வாங்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கும், இல்ல நீங்க ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லயும் வாங்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் பிளஸ் வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவரோட லிங்க்கும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காஸ்ட்லாம் கிடையாது, வெறும் 20 ரூபீஸ் தான் வரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரப்பிங் தான் பண்ணணும். ஸ்க்ரப்பிங்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் அதே ஸ்க்ரப் தான் பயோட்டிக்கோடது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிராண்டு ஸ்க்ரப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எங்ககிட்ட பிராண்டடாக ஷாப்பில் வாங்குற மாதிரி ஸ்க்ரப் இல்லை அப்படின்னாலும் ஹோம்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா லெமன் வித் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ண வேண்டாம். அந்த உதடு கீழே இருக்கும் இல்லையா, ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீமிங். உங்ககிட்ட ஸ்ட்ரீமிங் மிஷின் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காட்டன் இது எடுத்துக்கோங்க, துணி எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியில் முக்கி முக்கி அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு வைங்க. ஸோ நீங்கள் பிழியாமல் வச்சிங்கன்னா கண்ணில் விழுந்துரும், நல்லா பிழிஞ்சிட்டு அதே சூட்டோட சூடு பொறுக்கிற சூடில் அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங், இது தான் ஸ்ட்ரீமிங் மெத்தட். ஸோ வந்து நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டோம் இல்லையா, நீங்கள் ஸ்ட்ரீமிங் மிஷின் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். இங்கே இல்லாத டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ வலிக்க தான் செய்யும், ஆனால் இது ரொம்பலாம் வலிக்காது. ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வலிக்கும் நீங்கள் பார்லரில் எடுத்தாலுமே. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சுக்கிறது வந்து பார்லர் ஸ்டைல் தான், பாருங்கள் கண்ணு கலங்குது சார்க்கு, பாருங்கள் அழுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டே நம்ம இது. ஸோ இது ஃபோக்கஸ் ஆகாமல் போயிடுச்சு. செகண்டு ஸ்டார்டிங்கில் வலிக்கும், அதுக்கப்புறமா பண்ண பண்ண வலி குறைஞ்சிரும். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணுறப்ப வந்து போட்டு அழுத்தி எடுத்துடாதீங்க ஃபாஸ்ட்டாக. நீங்கள் அப்படி அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா மூக்கு ஓரத்தில் பிளாக் பிளாக்காக அசிங்கமாக ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி ஸ்ட்ரீமிங் பண்ணுறப்பவும் ரொம்ப சூடாக ஸ்ட்ரீமிங் மிஷின் எடுத்துகிட்டு போய் மூக்கு பக்கத்தில் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறமா கிளாத்தும் வந்து ரொம்ப ஹீட்டாக எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டாம். நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பேபி மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், நான் இந்த வீடியோவில் ரொம்ப பொறுமையாக தான் எடுத்தேன். அண்ட் லிப்ஸ் கீழே வந்து இருக்கும் சிலருக்கு, இது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே காமனாக இருக்கிறது தான். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு பேபி மாதிரி ட்ரீட் பண்ணணும். நான் வந்து லிப்ஸ் கீழேயும் வந்து பொறுமையாக அந்த மாதிரி எடுத்துட்டேன். உங்களுக்கு நடுவில் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரீம் கூட வச்சு வச்சு எடுத்துக்கலாம். இது இந்த சைடு மட்டும்தான் நம்ம பண்ணணும், இந்த சைடில் தான் நம்ம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணணும். இதுதான் வந்து பிஃபோர் ஃபோட்டோ, அப்புறம் ஆஃப்டர் எடுத்த ஃபோட்டோ. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னை இன்னும் இன்ஸ்டாவில் யாரும் ஃபாலோ பண்ணாதவங்களாம் இருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் ஹெட்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் நான் போடுறேன். டட்டா, பை பை.